हलो फ्रेंड्स इन पाक डिजिटल स्लेट कुछी चैनल नम्बर आलरे टेन मैक्सल पातर एक्सरसाइज 3.12 फोर्थ सम वे पातर इंब पाक वो फिफ्थ सम ओकेवा नम डटा समुक पेरला ए पोल हैज टू बी इरेक्टेड एट द पॉइंट ऑन द बाउंड्री ऑफ द सर्कुलर ग्राउंड सर्कुलर ग्राउंड और राउंडान ग्राउंड ऑफ डायमीटर ग्राउंडोड डायमीटर 20 मीटर कुत्तर इन सच ए वे दैट द डिफरेंस ऑफ इट्स डिस्टेंस फ्रॉम द टू डायमेट्रिकली ऑपोजिट फिक्स्ड गेट पी एंड क्यू रे गेट कुत्तर द बाउंड्री इज 4 मीटर ओकेवा एक्स क्यून एक्स माइनस 4 ओकेवा नोट पड़ो इत वक्स इन बाउंड्री इज 4 मीटर एक्स माइनस 4 इट इज पॉसिबल to do so if answer is yes na what is the distance from the gate kula distance to gates would be the pole to be erected okay adukula distance ketranga idu paarenga na ungalku idha diagram moolama solren first or circular ground irukku nu sollirukanga adoda diameter 20 meter nu sollirukanga inge or idu irukku nu vechukonga andha pole vandu so idhil irundhu idhukku idhukku join pannunga so idhil irundhu andha p la irundhu q kulla andha diameter vandu 20 meter so indha idhu enna nu paakanum so inge idhil irundhu idhukulla distance vandu x ஓகேவா சோ இதில இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் x னா இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பண்ணப் போறோம் இப்போ डायरेक्टली நான் சொல்லிறேன் அங்க x 4 கொடுத்தனால உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் x 4 தான் வரும் அது எப்படி வரும்னு உங்களுக்கு நான் சொல்றேன் இட்ஸ் தி டிஸ்டன்ஸ் बिटवीन தி போல் அண்ட் தி கேட் b b x ஓகேவா b டு அந்த போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து x சோ b b x னு எழுதியாச்சு தி டிஸ்டன்ஸ் बिटवीन தி போல் அண்ட் தி கேட் தி q க்கு அடுத்த கேட்க்கு ஓகேவா q க்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து x 4 னு போட்டாச்சு இப்படி போட்டோம்னு சொல்றேன் p and q is equal to 20 மீட்டர் னு கொடுத்திருக்காங்க p க்கு q க்கு உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 20 மீட்டர் னு கொடுத்துட்டாங்க சோ நம்ம என்ன எழுதலாம் p ல இருந்து o க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது இதுக்கு இதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் ஓகேவா அந்த கட் பண்ற இது வந்து இங்க சென்டர் பாயிண்ட் வந்து இங்கிட்ட 10 ஆ இருக்கு இங்கிட்ட 10 ஆ இருக்கு சோ p ல இருந்து q க்கு 10 ஓல இருந்து q க்கு வந்து 10 ஓகேவா 10 மீட்டர் சோ இப்ப நாம எப்படி பித்தாகரஸ் தியரம் படி எப்படி எழுத போறோம் இந்த அரு பாருங்க p ஆஃப் a இங்க இருந்து உள்ள டிஸ்டன்ஸும் மைனஸ் q ஆஃப் a = உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 4 னு கொடுத்திருக்காங்க ஓகேவா p ஆஃப் a அங்க சம்ல கொடுத்திருந்தாங்களா p ஆஃப் a q ஆஃப் a = 4 னு கொடுத்திருக்காங்க சோ நாம இதில இருந்து என்ன எழுதலாம் இந்த p ஆஃப் a நமக்கு தெரியும் x இத தான் கண்டுபிடிக்க போறோம் p ஆஃப் a ங்கிறது x சோ x - q ஆஃப் a = 4 னு வரும் சோ இந்த q ஆஃப் a-வ அங்கட்டு கொண்டு போய்டோம்னா என்ன வரும் அங்கட்டு கொண்டு போயிருங்க + q ஆஃப் a வரும் இந்த + 4-அ இங்கட்டு கொண்டு வந்தோம்னா x - 4 வரும் சோ என்ன வரும் q ஆஃப் a = x - 4 வந்துரும் அத தான் இங்க எழுதி இருக்கோம் x - 4 நான் डायरेक्टली ஃபர்ஸ்டே சொன்னேனா சோ அதுதான் x minus 4 எழுதியாச்சா இப்போ வந்து பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் p ஆஃப் a ஸ்கொயர்ட் + q ஆஃப் a ஸ்கொயர்ட் வந்து p ஆஃப் q க்கு ஈக்குவல் ஓகேவா அதாவது abc னு சொல்வாங்க a டிஸ்டன்ஸ் b டிஸ்டன்ஸ் இப்போ இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு சேமா இருக்கும்னு சொல்வாங்க ஓகேவா இப்போ இது a னு வெச்சுக்கோங்க ab c னு வெச்சுக்கோங்க a c to a to b ங்கிறது வந்து ஈக்குவல் டு b to c ஸ்கொயர் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு ஈக்குவல் ஸ்கொயர் பண்ணனும் ஓகேவா சோ அந்த தியரம் படி என்னால தெரியலாம் p ஆஃப் a ஸ்கொயர் p ஆஃப் a ஸ்கொயரோ q ஆஃப் a ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா ஈக்குவல் டு p q ஸ்கொயர் இத எழுதிட்டீங்கன்னா நீங்க சம் ஈஸியா எழுதலாம் ஓகேவா p ஆஃப் a நமக்கு ஆல்ரெடி தெரியும் p ஆஃப் a என்னது x சோ என்ன எழுதலாம் நீங்க p ஆஃப் a = x ஸ்கொயர் எழுதலாம் ஓகேவா x இங்க ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அடுத்து q ஆஃப் a ஸ்கொயர் சோ q க்கு a க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது x - 4 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ x - 4 தான் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் அடுத்து pq pq q க்கு உள்ள டயாமீட்டர் வந்து 20 சோ 20 தான் ஹோல் ஸ்கொயர் அவ்வளவுதான் சமம் முடிஞ்சது இதை எழுதிட்டாலே நீங்க ஈஸியா x வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் சோ x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க ப்ளஸ் இது என்ன ஃபார்மட்ல இருக்கு a - b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு சோ a ஸ்கொயர் - 2ab b ஸ்கொயர் = aங்கிறது என்னது x aங்கிறது x bங்கிறது வந்து 4 சோ a இருக்கிற இடத்துல x போடுங்க x ஸ்கொயர் - இது 2 a இருக்கிற இடத்துல x b இருக்கிற இடத்துல 4 + 4 ஸ்கொயர் சோ x ஸ்கொயர் - 4 into 2 என்னது 8 minus 8x plus 4 into 4 ना 16 x square minus 8x plus 16 so இந்த இத எடுத்துட்டு நம்ம என்ன எழுதலாம் x square minus 8x plus 16 is equal to 200 ங்கிறது 200 sorry 20 ங்கிறது 20 into 20 னா என்ன 400 வந்துரும் ஓகேவா ஸ்கொயர் பண்ணா 400 அடுத்து என்ன நான் எழுத போறோம் x square ஆட் பண்ணா 2x square இந்த minus 8x அப்படியே வெச்சுக்கோங்க plus 16 அப்படியே வெச்சுக்கோங்க இந்த plus 400 அந்த சைடு கொண்டு போகும்போது minus 400 வரும் minus 400 is equal to 0 so 2x அப்படியே வெச்சுக்கோங்க minus 8x அப்படியே வெச்சுக்கோங்க
minus 384 equal to 0. So, this is 2 value. So, divide 2 value. So, 2 value divided by both sides. So, 2 value divide x square minus. This 2 value divide 4. 4x minus 2 value divide 192. Now, into minus 192 வேணும் plus பண்ணா வந்து minus 4 வேணும் அது என்ன நம்பர் பாருங்க minus 16 12 ஓகேவா இன்டு பண்ணா உங்களுக்கு minus 192 கிடைக்கும் plus பண்ணா minus 4 கிடைக்கும் சோ x minus 16 x plus 12 னு எழுதலாமா x minus 16 x plus 12 equal to 0 சோ x minus 16 is equal to 0 x equal to என்னது 16 சோ minus 16 கிட்ட வரும்போது plus 16 ஆயிடும் x plus 12 equal to 0 னா x equal to என்னது minus 12 ஓகேவா அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சா x equal to 16 கண்டுபிடிச்சிட்டீங்களா இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் இந்த இருக்கு இந்த ஒரு டம் வந்து x ஓகேவா ஃபர்ஸ்ட் உள்ளது ஒன்னு வந்து x இன்னொன்னு வந்து x minus 4 ஓகேவா இங்க வந்து பிளஸ்ல இருக்கு இது நெகட்டிவ்ல இருக்கு நெகட்டிவ்ல இருக்கறத நம்ம ஏற்கனவே எடுக்க மாட்டோம் சோ அது கிடையாது சோ பிளஸ்ல இருக்கறத மட்டும் தான் எடுப்போம் சோ 16 இந்த x ங்கிறது ஒரு இதுக்கு வந்து 16 வந்துருச்சு இன்னொன்னு வந்து என்னது 16 minus 4 அப்ப என்ன கிடைக்கும் 12 ஒரு ஆன்சர் 16 ஒரு ஆன்சர் 12 சோ 16 மீட்டர் இன்னொரு 12 மீட்டர் சோ ஃபைனலா என்ன எல்லாம் தி போர் சுட் பீ எரெக்டட் ஃப்ரம் P and Q இஸ் 16 மீட்டர் அண்ட் 12 மீட்டர் ஓகேவா இதுதான் ஆன்சர் ஓகேவா டைரக்டா இதை எடுக்க மாட்டோம் சோ என்ன எழுதலாம் 12 ஓகேவா 16 12 இதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்க 6th சம் பாருங்க from a group of 2x squared black bees square root of half of the group went to the tree ஒரு ட்ரீக்கு half of the group பேருக்கு அகைன் மறுபடியும் 8 by 9th of the bees went to the same tree பேருக்கு அதே மறுபடியும் இன்னொரு group பேருக்கு the remaining 2 got catched up the ஒரு remaining 2 வந்து frog and lotus வந்து catch பண்ணி வச்சிட்டாங்க how many bees were in there in total மொத்தம் எத்தனை தேனீக்கள் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க ஓகேவா மொத்தம் குரூப்பா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க டோட்டல் சொல்ற குரூப்பா இவ்வளவு பேர் மொத்தமா சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க சும்மா 2x ஸ்கான் கொடுத்திருக்காங்க அந்த x வேல்யூ நமக்கு தெரியல சோ அந்த மொத்த தேனீக்களோட வேல்யூ கேட்டிருக்காங்க குரூப் ஆஃப் Black bees-னா கருப்பு தேனீக்கள் என்ன கொடுத்திருக்காங்க 2x ஸ்கான் கொடுத்திருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஓகேவா செகண்ட் உள்ளது என்ன கொடுத்திருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the group went to a tree okay va so square root potukonga half na enna varu ungalku 1 by 2 varum into and the group of ngumbodhu so 2x square potukonga appa 2 ku 2 ku cancel aayirum x square mattum irukum x square na enadhu x into x alladhu inda square root remove pannumbodhu inda square mattum perum balance enna irukum ungalku x mattum kadaikum okay va so answer second ulladhukku vandu x varum okay va again 8 9th of the bees went to the same tree 8 by 9th la adhe same tree ku pogudhu adhe group so 2x square varu puriyuda first ulladhu vandu 2x square kuduthirukka group second ulladhu vandu square root of ngumbodhu ungalku x varudhu again 8 by 9th la indha value varudhu so indha moonu step varudha so enna ilirala kuduthirukka sum la irundhu 2x square minus x minus 8 by 9 2x square c equal to எத்தன கேட்ச் பண்ணிட்டாங்க ரிமைண்டர் 2 கேட்ச்டு சோ ரெண்டு தேனிய பிடிச்சிருச்சு சோ லோட்டஸ் சோ 2 equal to 2 னு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இத எழுதிட்டீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா சம் பண்ணிரலாம் இப்போ என்ன பண்ணப் போறோம் மல்டிப்ளை பை 9 இங்க 9 டிவைடல இருக்கு சோ மல்டிப்ளை பண்ணிரலாம் எல்லாத்தையும் சோ 9 into 2 னா என்னது 18x square minus 9 into x னா 9x minus இங்க மேல இன்ட் 9 ஆல இன்ட் பண்ணும்போது அந்த 9 9 கேன்சல் ஆயிடும் சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் minus 8 மட்டும் இருக்கும் சோ 8 into 2 னா 16 16x square is equal to இதையும் 9 ஆல இன்ட் பண்ணனும் both sides சோ இதையும் 9 ஆல இன்ட் பண்ணும்போது 9 into 2 னா என்னது 18 ஓகேவா இதுல புரிஞ்சிச்சா 8 by 9 இன்ட் 9 2x square னு வரும் சோ அந்த 9 9 கேன்சல் ஆயிடும் 8 into 2 னா 16 ஓகேவா 8 2 16 16x square னு எழுதி இருக்கோம் ஓகேவா 16x square is equal to 18 சோ இப்ப பாருங்க இப்ப இந்த 18x square minus 16x square னா என்னது 2x square னு போடலாம் minus 9x இந்த plus 18 னா இங்கிட்டு கொண்டு வரும்போது minus 18 equal to 0 ஓகேவா இப்ப வந்து நீங்க இந்த எந்த ஃபார்மட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் minus b plus or minus root of 4ac divided by sorry b squared b squared minus 4ac divided by 2a ஓகேவா b squared minus 4ac இதுல a-ங்கிறது வந்து என்னது 2 b-ங்கிறது வந்து a-ங்கிறது வந்து 2 b-ங்கிறது வந்து minus 9 c-ங்கிறது வந்து minus 18 ஓகேவா இந்த ஃபார்மட்லயே நீங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் x வேல்யூ அல்லது சார்ட்டா நான் எப்பயும் போல கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம் minus 9x எப்படி பிரிச்சுக்கலாம் minus 9x minus 12x plus 3x தான் minus 9x சோ அப்படி பிரிச்சிட்டு சோ இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம் இதுல ரெண்டுல எது காமன் டேர்ம்
2x காமன் இருக்கு சோ 2x காமன் எடுத்துட்டா என்ன வரும் x வரும் x இதல 2x காமன் எடுத்துட்டா இதல பேலன்ஸ் என்ன இருக்கும் x மட்டும் இருக்கும் இதல 2x காமன் எடுத்தா 6 into 2 தான் 12 சோ 2 வை காமன் எடுத்தாச்சு x காமன் எடுத்தாச்சு அப்ப பேலன்ஸ் 6 மட்டும் இருக்கும் minus 6 ஓகேவா பிளஸ் அடுத்து இந்த ரெண்டு டம் பாருங்க இதல எதை காமன் எடுக்கலாம் 3 ஐ காமன் எடுக்கலாம் 3 ஐ காமன் எடுத்தா இதல பேலன்ஸ் என்ன இருக்கு x இருக்கு மைனஸ் இதல 3 ஐ எடுத்துட்டா 6 6 into 3 தான் 18 சோ பேலன்ஸ் என்ன இருக்கு 6 இருக்கு x minus 6 equal to 0 சோ இந்த ரெண்டு டம் காமனா இருக்கா சோ இந்த ரெண்டு டமே காமனா எழுதிட்டு பேலன்ஸ் உள்ளத சேர்த்து எழுதுங்க 2x plus 3 2x plus 3 x minus equal to x minus 6 equal to 0 சோ என்ன வரும் 2x plus 3 is equal to 0 ना 2x equal to इंदर plus 3 अंग तो पोंगो तो minus 3 आऊँ x equal to minus 3 इंदर 2 अंदर से तो पोंगो तो इंटर कर दे अंग पोंगो तो divide आऊँ minus 3 divided by 2 आऊँ इंगे x minus 6 equal to 0 x equal to तो minus 6 अंग तो पोंगो तो plus 6 आयो x equal to 0 so hence x equal to 0 so इधर negative लर्क negative ला वारा आ answer positive लर्क कर दो मटो ना नहीं पो hence x equal to 6 so ना मैंने लिखा there is இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க group of 2x ஸ்கான் கொடுத்திருக்காங்க அந்த x வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் x க்கு பதிலா என்ன பண்ணனும் 6 ன்னு போணும் சோ என்ன எழுதலாம் 2x ஸ்கான் = 2 into 6 ஸ்கான் இந்த கண்டுபிடிச்ச x வேல்யூ 6 இங்க அப்ளை பண்ணுங்க 6 ஸ்கான் = 72 மொத்த எத்தனை black தேனி இருந்திருக்கு 72 தேனி இருந்திருக்கு சோ there were 72 bees in the total அப்படி எழுதி கன்க்ளூட் பண்ணுங்க இதான் ஆன்சர் ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து 7th சம் பாருங்க music is being played in two opposite galleries with certain group of people in the first gallery a group of four singers first ரெண்டு gallery இருக்கு ரெண்டு group of people இருக்காங்க அதுல வந்துட்டு ஒரு இதுல வந்து நாலு singer இருக்காங்க இன்னொரு second இதுல வந்து 9 singer இருக்காங்க சரியா 9 singers இருக்காங்க the two galleries are separated by the distance over distance ல இருக்காங்க distance of 70 meter ஓகேவா ரெண்டு 70 meter distanceல அங்கங்க separate-ஆ இருக்காங்க where should a person stand for hearing same intensity of the singer voice ஓகேவா இங்கிட்டு நாலு பேர் இருக்காங்க இந்த சைடு வந்து 9 பேர் இருக்காங்க ஒரு person நம்ம போய் அது நடுவுல நின்னோம்னா ரெண்டு பேர் பார்றது நமக்கு ஈக்குவலா கேட்கணும்னா நம்ம எந்த இடத்துல நின்னா நமக்கு ரெண்டு ரெண்டு சைடு உள்ள சிங்கர்ஸ் பார்றது ஈக்குவலா கேட்கும் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இங்க ஹிண்ட்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க the ratio of the sound intensity is equal to ratio-னா நமக்கு தெரியும் இஸ்ட்னு எழுதுவோம் ஓகேவா படிச்சு போ ரேசியோனா என்னது இஸ்ட் ஓகேவா அந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி ரேசியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் னு கொடுத்திருக்காங்க இப்போ பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ஒரு சைடுல வந்து 4 சிங்கர் இருக்காங்க ரெண்டாவது சைடுல வந்து 9 சிங்கர்ஸ் இருக்காங்க சோ நடுவுல அந்த पर्सन நிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம x னு வச்சுக்கிட்டோம்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க செகண்ட் கேலரியில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 17 கொடுத்திருக்காங்க சோ நம்ம 70 - x னு வச்சுக்கலாம் இதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஓகேவா அவ்வளவுதான் ஈஸி இனிமே வந்து ஈஸியா நம்ம எழுதிடலாம் ஓகேவா இங்க என்ன கொடுத்திருக்காங்க தி ரேஷியோ ஆஃப் தி சவுண்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு தி ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி சவுண்ட் இன்டென்சிட்டி சோ என்ன எழுதிடலாம் ரேஷியோங்கும்போது 4 தி ஃபர்ஸ்ட் உள்ள சிங்கர் வந்து 4 செகண்ட் உள்ள சிங்கர் வந்து 9 சோ 4:9 equal to the so equal to the equal போட்டுக்கோங்க to the square of the ratio of their corresponding distance and the corresponding distance ku square போட சொல்லிருக்காங்க square of the ratio of their corresponding distance so the x ku or square போடணும் இந்த 70 minus x ku or square போட போறோம் okayva equal to the x squared is the ratio 70 minus x the whole squared அவ்வளவுதான் இத வச்சு நம்ம சம் ஈஸியா பண்ணிரலாம் அவ்வளவுதான் இந்த ஃபார்ம் மட்டும் நம்ம இதிலிருந்து எழுதிட்டோம்னா ஈஸியா பண்ணிரலாம் சோ இப்போ என்ன எழுத போறோம் ஈஸ்ட்ங்கறது நமக்கு தெரியுது கீழ டிவைடட்ல போணும் 4/9 = x² (17 - x) ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கோங்க சோ 4/9 வந்து நம்ம இத 2 * 2 னு எழுதலாமா சோ இப்போ இத 2 ஸ்கொயர் வச்சுக்கலாமா 9 ஐ 3 * 3 னு எழுதலாமா அப்ப 3 ஸ்கொயர் வச்சுக்கலாமா 2/3 the whole squared is equal to இது x ஸ்கொயர் x இந்த இத 4 அந்த ஸ்கொயர் ரெடி வெளியில எடுத்துட்டோம்னா x by 70 minus x the whole square சோ அந்த ஸ்கொயர் கு ஸ்கொயர் கு கேன்சல் பண்ணி விட்டுறலாம் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 2/3 is equal to x divided by 70 minus x வருமா சோ இப்போ என்ன இதெல்லாம் கிராஸ் ஆ இன்டு பண்ணிரலாமா இந்த 2 வந்து இதோட இன்டு பண்ணிரலாம் x வந்து இதோட இன்டு பண்ணிரலாம் சோ 3 into x னா 3x equal to 2 into 70 minus x னு எழுதிரலாம் இப்படி எழுதினாலும் கரெக்ட் ஓகே தான் அப்படி எழுதினாலும் ஓகே தான் இப்படினாலும் எழுதிக்கலாம் சோ 3x = 2 into 70 னா 140 2 into minus x னா minus 2x ஓகேவா இப்ப 3x அப்படியே வச்சுக்கோங்க இந்த minus 2x இங்கிட்டு கொண்டு வரும்போது plus 2x ஆயிரும் c = 140 சோ 3x plus 2x என்னது 5x 5x = 140 அப்ப x = 140 divided by 5 னு வரும் x = 140 divided by 5 x = 28 ஓகேவா இப்போ x வேல்யூ நம்ம 28 னு கண்டுபிடிச்சாச்சு இந்த x ங்கிறது 28 கண்டுபிடிச்சாச்சு c
70 minus 6 க்கு இப்ப கண்டுபிடிக்க போறோம் இதுல உள்ளது வந்து 70 minus 70 minus x ஓட வேல்யூ என்னது 28 70 minus x னா இங்க ஒரு 28 போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 42 அப்ப வந்து என்னது 28 மீட்டர் 42 மீட்டர்ல இருக்கலாம் நம்ம a person stood stand 28 மீட்டர் அல்லது 42 மீட்டர் for hearing the same intensity of the singer voice ஓகே ஒரே மாதிரி வாய்ஸ் கேட்கும் அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா அவ்வளவுதான் ஓகேவா அவ்வளவுதான் முடிஞ்சது இதா அந்த ஆன்சர் சோ இப்போ உங்களுக்கு இந்த 5th and 6th 5th 6th 7th சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து நம்ம 8th சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்